காஞ்சிபுரம் வேகவதி ஆற்றின் கரையோரம் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டிருந்த 78 வீடுகளை இரண்டாவது நாளாக அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதி வழியாக செல்லும் வேகவதி ஆற்றில் கரையோரம் இருபுறங்களையும் பொதுமக்கள் ஆக்கிரமிப்பு செய்து பல ஆண்டு காலமாக வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர். இந்நிலையில் வேகவதி ஆற்றில் கரைகளை அகலப்படுத்தும் பணிகள் நடைபெற்ற நிலையில் அங்கு குடியிருந்த மக்களுக்கு கீழ்கதிப்பூர் பகுதியில் தமிழ்நாடு அரசு குடிசை மாற்று வாரியம் சார்பில் வீடுகள் கட்டி வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் சார்பில் வழங்கப்பட்டுள்ள வீடுகளில் ஒதுக்கீடு பெற்றவர்கள் வேகவதி ஆற்றின் கரையோரம் உள்ள வீடுகளை காலி செய்யாமல் அப்படியே வைத்திருந்தனர். வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் வேகவதி ஆற்றின் கரையை பலப்படுத்தும் பணியை நீர்வளத்துறை அதிகாரிகள் மேற்கொள்ள உள்ளனர். இந்நிலையில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட தாயார் குளம் பகுதியில் உள்ள அண்ணா நகர் குடியிருப்பு பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்து காலி செய்யாமல் உள்ள 78 வீடுகளை JCP உதவியுடன் இடித்து அகற்றும் பணியை நேற்று முதல் நீர்வளத்துறையினர் துவங்கினர். இந்நிலையில் இன்று இரண்டாவது நாளாக காவல்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் மின்வாரிய ஊழியர்கள் உதவியுடன் ஆக்கிரமிப்பு வீடுகளை இடித்து அகற்றும் பணியினை நீர்வளத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இரண்டாவது நாளாக இன்றும் ஆக்கிரமிப்புகளின் வீடுகள் அகற்றப்பட்டுள்ளதால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வருவாய்த்துறையினரும் ஆக்கிரமிப்பு வீடு இடிக்கும் பணியினை மேற்பார்வையிட்டு வருகின்றனர். வேகவதி ஆற்றின் கரையேறும் உள்ள ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்றும் பணி இரு நாட்களாக நடைபெற்று வருவதால் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.